கேகுலே ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க, அவருக்கு கனவுலேயே ஆன்சர் கிடைச்சிருச்சு. அதிர்ஷ்டசாலி தான், ஆனால் உழைப்பால் நிரம்பி அதிர்ஷ்டசாலி. அந்த உழைப்பு இருந்தால்தான் அந்த அதிர்ஷ்டம் வரும். ஊழையும் உப்பக்கம் காண்பர், உலைவின்றி தாழாது உயற்றுபவர் என்று இந்த மண்ணின் முதல் விவேகியான வள்ளுவன் அதைத்தான் சொன்னான். உனக்கு கிடைக்க கூடாதுன்னு விதியே இருந்தா கூட, நான் இதை பெற்றே தீருவேன் என்ற முயற்சி இருந்தால் விதிகள் மாற்றி எழுதப்படும் என்பது இந்த மண் நமக்கு சொல்லிக் கொடுத்த வேதம். இலக்கியங்கள் நமக்கு இதைத்தான் தருகின்றது. கதைக்குள்ளே கதை, எல்லா கதைக்குள்ளே இன்னொரு கதை இருக்கு தெரியுமா? காக்கா காக்கா வந்து வடை எடுத்துகிட்டு போன கதை இருக்குல்ல, எல்லாரும் நம்ம வாழ்க்கையில் கேட்டால் முதல் கதை அது வத்தா இருக்கும், அப்படி தானே? என்னங்க என்ன சுருதி கம்மியாகிக்கிட்டே போகுது நேரம். காக்கா வடை சுட்ட கதையை எங்கள் பாட்டி என்கிட்ட சொன்ன போது, அப்படியா காக்கா வந்துச்சா வடையை எடுத்து போச்சா, பாட்டிகிட்டேருந்து வடையை திருடிக்கிட்டு போனோன்னு நரி வந்துச்சா, காக்கா காக்கா நீ ரொம்ப அழகாக பாடுவியாமே அப்படின்னு நரி சொல்லிச்சா, காக்கா உடனே வாயை திறந்து பாடிச்சா, வடை கீழே விழுந்தது, நரி எடுத்து ஓடிச்சாயே, நாங்களாம் கைத்தட்டி நம்ம பையன் இப்படி கேட்க மாட்டேன்றான். முதல்ல அவனுக்கு நீ கதை சொல்லாத எனக்கு ரொம்ப போராக இருக்கு, நானே ஃபோனில் பார்த்துக்கிறேன்றான். ரெண்டாவது அப்படியே கேட்டாலும் குறுக்கு கேள்வி கேட்குறான். நம்ம தலைமுறையில் கேள்வி கேட்டு பழக்கம் இல்லாதவர்கள் தான். ஆனால் அவன் கேட்குறான் நிறுத்து கதையன்ட்டான். எப்போ நரி வந்து காக்காவை பாட சொன்னப்போ நிறுத்துன்ட்டான். ஏண்டா கதையை அதோட நிறுத்த சொல்கிற, நரி வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனான்றான். இது ஒரு யோசிக்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. ஏன் கேட்குறேன் அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, பிரகாஷ்ராஜ் சொல்லுவார் இல்லை கில்லியில், அதெல்லாம் ஏன் கேட்குறேன் அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. நரி எங்கேயாவது வடைக்காக போகுமா? அதுக்கு பிடிச்ச ஐட்டமே வேறு, அல்ல வேறு ஐட்டம், வடைக்காக போய் காக்காவை பாட சொல்லிச்சு, இது ஒரு கதை, இதை நான் நம்பணுமான்றான். நம்ம அப்பா அம்மா வந்து என்ன சொல்லுவான், கேள்வி கேட்ட குன்றுவன் வாயை மூடிட்டு. நம்ம அப்படி சொல்ல முடியாது, நம் பிள்ளைகள் முன் நாம் பொருளற்றவர்களாக நிற்கின்றோம். நம்ம என்ன சொன்னாலும் வந்துட்டாரு பூமர்ன்றான். ஏன்னா அவன் கேட்குற கேள்விக்கு அவனுடைய அறிவு தளத்திலே நின்று நம்மால் பதில் சொல்ல முடியவில்லை என்றால் நம்ம பூமர் அங்கிளாகவும் பூமர் ஆண்டியாகவும் 30 வயசுலேயே ஆயிடுவோம். எங்கள் ஜெனரேஷனோட நீங்கள் ஒத்தே வரமாட்டேன்றீங்க இல்லைன்றான். இப்போ தான் அவனுக்கு 16 வயசே இருக்கு, இன்னமும் நாம தான் சோறு போட்டுட்ருக்கோம். ஏன் நம்மளை ஒத்துக்க மாட்டேங்கிறான்? நம்ம உடனே சொல்கிறோம் இந்த காலத்தில் யாருக்குமே மரியாதை இல்லை. மரியாதை என்பது நீங்கள் கேட்ட பிறகு வருவது அல்ல, நீங்கள் இருப்பதை பார்த்து அவன் கொடுக்க வேண்டியது தான் மரியாதை. அவன் ஏன் அந்த மரியாதை இல்லை? அவன் அறிவு தளத்தில் நின்று ஒரு கேள்வியை வைக்கிற போது என்னால் அதே அறிவு தளத்தில் நின்று பதில் சொல்ல முடியவில்லை என்றால் அவன் முன்பு நான் பொருளற்று போய் தான் நிற்பேன். இப்போ நான் என்ன செய்யறதுங்க? இப்போ இந்த மாதிரி இந்த கதையை பாதியில் நின்றுச்சு, கதை இன்னும் முடியல, இன்னும் நரி வடையை எடுத்துக்கிட்டே போகல. அவன் அதுக்கு முன்னாடியே நிறுத்திட்டு நரி வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனான்றான். சொல்கிறேன் இதை பாருப்பா, கதை இப்படி எழுதிட்டார் எவரோ ஒருத்தர், எந்த புண்ணியமாக எழுதினான்னு தெரியல. 2500-3000 வருஷமாக இந்த கதை இருக்குது, இந்த கதையை மாற்ற முடியாது. இப்போ என்ன செய்யலாம்? நரி தான் காக்காவை பாட சொல்லி வடையை எடுத்துக்கிட்டு போச்சு, இந்த கதையை எப்படி முடிக்கலான்னு கேட்டேன். அருமையாக ஒரு முடிவு சொன்னான். நரி தான் காக்காட்டேருந்து வடையை வாங்கி என்ன செஞ்சது தெரியுமா? நேரம் கொண்டு போய் பாட்டிகிட்ட கொடுத்துச்சு. ஏன்னா அந்த பாட்டி தான் இந்த நரியை வளர்த்துட்டு வருது, பாட்டி தான் நரி அரைச்சி வடையை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் தாட் இல்லை? இந்த மாதிரி நாம் யோசிக்க பழகவே இல்லை. நாம் போய் போய் ஒரு நரி எதுக்காக வடைக்கு இவ்வளோ பாடுபட்டுருக்கு? ஏன்னா அந்த பாட்டி தான் வளர்த்துருக்கா, ஒரு வடையை கூட விடக்கூடாதுன்னு உஷார் பாட்டி நிறைய அமைச்சு வடையை திரும்பி வாங்கிட்டா. அந்த வடையை எவன் காசு கொடுத்து வாங்கினானோ, காக்கா வாய் வச்ச வடையை. ஆனால் கதைகள் எந்த விதமாக நீங்கள் ட்விஸ்ட் பண்ணாலும் அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கத்தானே இருக்கிறது. வாழ்க்கையை இப்படி மாற்றி போட்டு கேள்விகளை நாம் வைக்கிற போது சில வித்தியாசமான விடைகள் நமக்கு கிடைக்கின்றன. ஒவ்வொரு கதைக்குள்ளும் இன்னொரு கதை இருக்கின்றது. ஐயா பேசுகிற போது சொன்னார், 8 அடி எடுத்து வைத்தால் செஸ் போர்டில் ஒரு பான் வந்து குவீன் அளவு பவர் அதுக்கு வந்துடும் சொன்னார். என்ன தாட் அது இல்லை? 8 அடி சரியான இடத்தில் யாராலும் வெட்டப்படாமல் வாழ்க்கையில் நாம் முன்னேறி செல்கிற போது, நாம் எவ்வளவு எளியவர்களாக இருந்தாலும் சரி
கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி ஒரு 8 அடி எடுத்து வச்சா கூட அந்த இடத்துலயே இருக்கிற மோஸ்ட் பவர்ஃபுல் குவீனோடைய பவர்ஸ் நமக்கு வந்துடும் என்று சொன்னால் வாழ்க்கையில் ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ முக்கியம், வாழ்க்கையில் ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ முக்கியன்றதே ஒரு கதை தான் நமக்கு சொல்லி கொடுக்கும். மகாபாரதத்திலிருந்து ஒரு கதை, கொஞ்சம் பெரிய கதை, சீக்கிரமாக சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் அந்த கதையை. ஸ்ட்ராட்டஜி இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். சரியான நேரத்தில் சரியான தெளிவுகளோடு ஸ்ட்ராட்டஜி நமக்கு வந்து வாழ்க்கையில் அது தேவைங்க. அன்பாக இருக்கணும், நல்லவங்களாக இருக்கணும், பரிவாக இருக்கணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், இது எல்லாம் முக்கியம். நம்முடைய வெற்றிகளும் நமக்கு முக்கியம். வாழ்க்கையில் நம்முடைய வெற்றிகள் நமக்கு தேவைதானே. நாம் இருக்கிற இடத்தில் நாம் அடைய வேண்டிய உயரங்களை யாராவது ஒருவர் தடுத்தார் என்று சொன்னால் அதோடு முட்டி மோதி அந்த இடத்தில் போய் நின்று நான் இங்கே நிற்பேன் என்று சொல்ல வேண்டியது நமக்கு அவசியமா இல்லையா?